Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம தக்காளி யூஸ் பண்ணாம கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கடாய் வச்சிருக்காங்க, அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை நான் வாஷ் பண்ணி நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேங்க. அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க, இதை ஓரமாக வச்சிடலாம். அதே கடையில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். பூண்டை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது கருவேப்பிலையும் பூண்டும் தான். அதனால் பூண்டு எவ்வளோக்கு நல்லா சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் வந்து, அப்போ தான் அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டும் தாங்க சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1-2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளே போதுங்க நம்ம இதுக்கு. இப்போ நான் 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். 1-5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு சின்ன கட்டி அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷம் இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். சுட சுட சாப்பாடு கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.